வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வந்து ஒரு பாத்ரூம் வந்து ஃபுல்லாக டேப் முழுக்கிறது, வெஸ்டர்ன் டாய்லெட் வைக்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீட்டோட வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், அது பாருங்கள். அதில் பாருங்கள், தனித்தனியாக வீடியோ இருக்குது. இது வந்து மே வீட்டில் ஒரு பாத்ரூம் இருக்குது. இந்த பாத்ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட்டு ப்ளஸ் வாஷ் பேசன் ஒன்று. வாஷ் பேசன் இப்போ வைக்கல, வீடு குடி போகிற அர்ஜென்ட் ஒர்க்கால் இதுமாரி வேலை நடக்குது. ஷவர் வைக்கல, ப்ளஸ் ரெண்டு டேப்பு, ஆங்கில் வால்வு ப்ளஸ் வெஸ்டர்னு யூஸ் பண்ணுற மாரி கேட்டிருக்காங்க. அது மட்டும் கனெக்ஷன் ஓசு போட்டு அதை கனெக்ட் பண்ணி ஏற்கனவே லீக்கேஜ் செக் பண்ணியாச்சு, தண்ணி அவுட்டரில் என்ன அடித்தாச்சு. இப்போ டைல்ஸ் ஒட்டி ரெடியாக இருக்குது. நம்ம வந்து ஆங்கில் வால்வு ஜான்சனில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஷவர் ஹெட்டு வந்து நம்ம முன்னாடி கைட்டி டேப் அடித்து வச்சுருந்தோம், அதனால் இப்போ டேப்பை ரிமூவ் பண்ணிட்டு ஷவர் ஹெட்டு மட்டும் மாற்றணும். அட்லஸ் கம்பெனி வாங்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் டம்மி போட்டு முறுக்கிட்டு நம்ம நார்மலாக தண்ணி ரிமூவ் பண்ணி லீக்கேஜ் பார்க்க வேண்டியது. லாங் பாடி டேப்பும் ஜான்சன் கம்பெனியில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஜாகுவார் ஃபிட்டிங் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த கருப்பு கலர் இது கொடுத்துருக்காங்க, புது மாடலில் போட்டிருக்காங்க. ஜான்சனில் நார்மலான பேசினேன், அது வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட் டைம் செட் பண்ண போகிறோம். இந்த மாடல் பேசினேன், மாடல் பேசுனா நார்மலான பேசணும்னா இந்த ஜாகுவார் கம்பெனியில் இதுமாரி லோ பட்ஜெட் பேசன் போட்டிருக்காங்க. இது அந்த டேங்க் வந்து பேக்கிங் டைப்பில் போட்டிருக்காங்க. ஜாகுவார் கம்பெனியில் போட்டிருக்காங்க. டோட்டலாக எல்லாத்தையும் நாலு 5000 சுவிச்சிரும். 5000 சுவிச் வந்துட்டு கஸ்டமர் சொன்னாங்க. எம்ஆர்பி தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க கடையில், அதனால் காட்டமில்ல. ப்ளஸ் ஜாகுவார் தனியாக வெஸ்டர்ன் டாய்லெட் இதுமாரி பேக்கேஜ் எல்லாம் வந்துச்சு, அட்டை பாக்ஸில் தான் வந்துச்சு. இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டு ப்ளஸ்ஸு டேங்கு தனியாக கொடுத்துருந்தாங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் இதில் கொடுத்துருந்தாங்க, மூடி தனியாக இருந்துச்சு. இதுலேயும் எம்ஆர்பி இல்லை. இதில் நம்பர் எல்லாம் லிங்க் கொடுக்குறேன், அதுக்கு கிளிக் பண்ணி கூட பாருங்கள் எம்ஆர்பி என்ன ரேட் வருதுன்னு. சீரியல் நம்பர் கொடுக்குறான். இப்போ வந்து நம்ம ஷவருக்கு ஃப்ளான்ஜி மாட்டியாச்சு, அதிலே ஷவர் கொடுக்கறதுனால அதுலேயே ஷவருக்குன்னு தனியாக சிபி ஃப்ளான்ஜி இருக்கும். அதை நம்ம டேப் அடித்ததுனால கலவைப்படாமல் நல்லா சைனிங் அப்படியே இருக்குது. கலவைப்பட்டுச்சுன்னா சைனிங் போயிடும் அப்படியே. இது ஸ்க்ரூவும் அதுலேயே போட்டு வச்சா மிஸ் ஆகாமல் இருக்கும் நம்மளுக்கு. இது போல் ஃபுல்லாக டைட் வச்சுட்டு இதேமாரி ஃபுல்லாக டைட்டு வச்சிட வேண்டியதான். ஃபுல்லாக தட்டிட்டு இந்த அட்லஸ் டிஸ்பிளே ஆஃபில் இருக்கப்போ நேராக தெரிகிற மாரி வச்சுருக்க வேண்டியதான். அவ்வளோதான், இது ஈஸியாக முறுக்கிடலாம். நம்ம ஷவருக்கு வந்து டம்மி போட்டு அப்படியே முறுக்கிட்டு நம்ம இதில் வந்து லாங் பாடி டப்பு ப்ளஸ் வாஷ் பேசனுக்கு டம்மி போட்டு வைக்க வேண்டியதான். இப்போ டம்மி போட்டிருக்கிறது ஃப்ளாஞ்சி வச்சு ஃபினிஷிங்காக டம்மி பண்ணோம். இது வந்து ஜாகுவார் வாட்டர் டேங்க், அது சொன்னேன்னே வெஸ்டர்ன் டாய்லெட் உள்ள டேங்கு, அந்த டேங்கு இந்த மாடல் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஃபஸ்ட் டைம் முறுக்கிறோம். இது வந்து ஒன் பீஸ் மாடலு, மோல்டிங்காக இருக்குமா அந்த மாடல்லே கொடுத்துருக்காங்க ப்ளஸ் எல்லாம். இதுக்கு வந்து பெண்டு ஓஸு பைப்பு ரெண்டு இது ஜாயின் பண்ணுற மாதிரி பெண்டு பைப்பு கொடுப்பாங்க. இது வந்து பிளைனாக இருக்குது, டபுள் சைடாக அறுத்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. காடி எதுவும் கொடுக்கல, அதுக்கு தனியாக வாசர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த டேங்கில் என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு கேட்லாக் கொடுத்துருக்காங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை, நார்மலாக யூஸ் பண்ணிடலாம் நம்ம. இதில் வந்து சப்போர்ட்டுக்கு ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, சப்போர்ட்டுக்கு ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. பெரிய பேஷனுக்கு ஒன் பீஸ் பேஷனுக்கு கொடுக்குற மாரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் லிட்ரு மேக்ஸிமம் 6 லிட்ரு, அடுத்தது மினிமம் 6 லிட்ரு, மேக்ஸிமம் 8 லிட்ரு, அதை லைன் தான் கொடுத்துருக்காங்க, அளவு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டாப்பு நார்மலாக கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலாக போட்டிருக்காங்க, லார்ஜஸ்ட் பண்ணுற டைப்லேயே போட்டிருக்காங்க எல்லாமே. எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் என்ன மைனஸ் என்ன பார்ப்போம் நம்ம. இது வந்து நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்குது. இதில் வந்து சின்னதாக லாக் வந்து பின்னாடி மாட்டுறது வந்து லாக் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு வாசர் ஸ்டெப்புக்கு பதிலாக வாசர் கொடுத்துருக்காங்க. இந்த வாசரும் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க, பைப் வாசரு. இதுக்கு ஒரு ஃபில்ட்ரு டேங்க் ஏறுறது, ஃபில்ட்ரு பண்ணி போகிற மாதிரி டஸ்ட் உள்ளே போய் அடைச்சிக்காமல் இருக்குது. ஃபில்ட்ரு கனெக்ஷன் வாசர் கொடுத்துருக்காங்க. பெண்டு பைப்பு கரெக்டாக நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம அளவு வச்சு பார்த்துக்க வேண்டியது. இது கொஞ்சம் லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாரி அறுத்துக்கலாம். ஏன்னா நார்மலான பேஷனில் கரெக்டாக சென்ட்ரு 10 இன்ச்சு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த பேஷனில் கொஞ்சம் பேஷன் தள்ளி வைக்கிற மாரி இருக்குது, கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, அளந்து பார்த்தாச்சு. இப்போ இதில் வந்து ஆங்கில வால்வு போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ குடி போன பிறகு மாட்டுவாங்க. இதில் லாங் பாடி டேப்பு ரெண்டு, ஜான்சன் நார்மலாக எப்பயும் முறுக்கிற மாரி முறுக்காச்சு. இப்போ இது ஃபஸ்ட் ஃபுல்லாக இருக்கிறனால ஹைட்டுக்கு ஏற்ற மாரி முறுக்கிறனால கரெக்டாக 2.75 அடியில் வந்து ஹைட்டு கரெக்டாக இருக்குது. ஷவரும் அப்படி டம்மி பண்ணி வச்சிட வேண்டியதான் நம்ம. ஏன்னா மேலே டைல்ஸ் ஒரு லேயர் பாடுற மாரி ஒட்ட போகிறோன்னு சொல்லியிருக்காங்க.
ப்ளஸ் இதில் வந்து வர வாட்டர் வந்து ஆங்கில் வால்வ் வச்சு ஹெச்என்எப்பிள் வச்சு கனெக்ஷன் ஹவுஸ் லூப் பண்ணியாச்சு. இதேமாரி லூப் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஹீட்டர் மாட்டிட்டு ஒரே ஒரு கனெக்ஷன் ஹவுஸ் மட்டும் முறுக்குனா போதும், கரெக்டாக இருக்கும். இதுமாரி லூப் பண்ணி வைக்கிறது நல்ல பெஸ்ட்டான ஐடியா. நம்ம டேப் அதிகமாக தண்ணி வேணால் ரெண்டு டேப்பையும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆங்கில் வால்வ் ரெண்டுதும் கீழே நிப்பிள் இருக்கிறதுனால கீழே ஹெல்த் பஸ்ட்டுக்காக ஒன்று, ப்ளஸ் வெஸ்டர்ன் டேங்க் இன்புட்டுக்காக ஒரு இதுவும் வச்சது கரெக்டாக. இப்போ பைப்போட ஸ்டார்டிங் வந்து 8 இன்ச் வச்சோம், இப்போ கரெக்டாக டைல்ஸ் ஒட்டுமே 7.5 இன்ச் வந்துச்சு. இது நார்மலாக நம்ம வைக்கிற மாடலை கரெக்டாக சைட்லேருந்து கரெக்டாக 20-22 இன்ச் தாண்டி வைக்கிறோம். நம்ம பேசன் வச்சுட்டு தூக்கி வச்சுட்டு நம்ம செல்லாக்கு வச்சு மார்க் பண்ணிட்டோம். இதில் வந்து ஸ்குரு வந்து எஸ்எஸ் குரு ப்ளஸ் எம்எஸ் குரு கொடுத்துருக்காங்க, அது ஒரு -1. இது நான் குவாலிட்டியாக கோட்டிங் குவாலிட்டியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புஷ்ஷு கொடுத்துருக்காங்க அதில். இதில் வந்து கருப்பு வாசர் பிளாக் கலர் வாசர் மாற்றுற மாரி, நம்ம வால்மௌண்டி பேசன் மாற்றுற மாரி வாசர் கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் பேசனுக்கு இதேமாரி பேசன் செட் ஆகாது நம்மளுக்கு, ஏன்னா மாட்டி பார்த்தாச்சு யூசேஜுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம எப்பயும் போல் ஒயிட் சிமெண்ட் வச்சு பேக்கிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்குரு போட்டாச்சு, கீழே ஒரு ஒயிட் கலர் காடி மாரி இருக்குது, அந்த காடியை வச்சு புஷ்ஷு மாரி வச்சு கொடுத்துருக்காங்க. அதில் வச்சு ஸ்குரு கரெக்டாக உட்காந்துட்டு இதில் கரெக்டாக இது மேலே டம்மி போடுற மாரி அந்த ஒயிட் கலர் டம்மி கொடுத்துருக்காங்க தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக. நம்ம இதுமாரி இல்லைன்னா நம்ம பிராஸ் குரூப் போட்டுருவோம், அதில் நார்மலாக பிராஸ் குரூப் போடுவோம். இப்போ அந்த அந்த ஸ்குரு போட்டுட்டு அதே ஸ்குரு போட்டுட்டு மேலே டம்மி மாரி போட்டுக்கிட்டோம். நம்ம இப்போ இதில் டம்மி மாரி போட்டாச்சு, ஃபுல்லாக ரெண்டுத்தும் போட்டாச்சு. இதில் வந்து ஒயிட் சிமெண்ட் வச்சு பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. பிளாக் கலர் வாசர் போடுறப்ப ரொம்ப டைட்டாக இருக்குது. இப்போ வந்து பேசன் கரெக்டாக அளவு வச்சு நம்ம பார்த்தாச்சு. பின்னாடி வந்து நம்ம வந்து மார்க்கிங் வைக்கணும். இப்போ வந்து இதேமாரி ஸ்டெப்பு கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஒரு வாசர் கொடுத்துருக்கோம். அந்த வாசர் டேப்பர் வந்து ஃப்ரெண்டில் இருக்க மாரி வச்சுட்டு கீழே புஷ் வச்சுட்டு நம்ம அளவுக்கு வச்சு பார்ப்போம். அறுத்தாச்சு கொஞ்சம் பீஸ் பைப்பை அளவுக்கு வச்சு. இப்போ போய் செவத்தில் அடிக்கிது பாருங்கள், என்ன செவத்தில் அடிக்குது. இப்போ அறுத்தாச்சு, நம்ம அறுத்துட்டு டேங்கில் செட் பண்ணிவிட்டு நம்ம இதேமாரி தான் மட்டம் பார்க்கணும். அது ஸ்டிக்கர் இருக்கும், நம்ம அதுக்கு தேவையில்லை. இதேமாரி டாப்பில் மட்டம் டாப்பில் ஸ்பிரிட்டில் வச்சு மட்டம் பார்த்துட்டு இதுக்கு சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு இந்த சாண்டுக்கு சென்ட்ரு மார்க் பண்ணிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பைப்பு நேராக இருக்கணும், கீழே அமைஞ்சிருக்கக்கூடாது. இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் கொடுத்துருக்கனால இது ஓகே, பின்னு ஓகே. ஆனால் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருந்தா நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அது. ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதால நம்ம ஒர்க் பார்க்குறது ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்டில் கிரிப்புக்காக கொடுத்துருக்காங்க, வேறு கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி மேலேயே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. இப்போ டாப்லேருந்து நம்ம வச்சோமே இந்த பிளாஞ்சு சொருவிட்டு மேலேருந்து அளவு எடுத்துக்க வேண்டியதான். அளவு எடுத்துகிட்டு ட்ரில் பண்ணி முடிக்காச்சு, அதுக்கும் எஸ்எஸ்எல் ஸ்குரு கொடுத்துருக்காங்க. தூக்கி அப்படியே லாக் பண்ணிட வேண்டியதான். அப்படியே லாக் பண்ணிட்டு இது ஃபுல்லாக பண்ணிவிட்டு கனெக்ஷன் ஹவுஸ் வாசர் மட்டும் இப்படி கனெக்ட் பண்ணுறது, டபுள் சைடு ஒரு சைடு டம்மி போடுற மாரி இருக்கும். இதேமாரி இருந்துச்சுன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு ஒரு ஒரு பேசனுக்கு ஒரு ஒரு மாடல் உள்ளால் ஆங்கில் வால் கரெக்டாக பேசனை வாங்கின பிறகு தான் முறுக்கிற மாரி இருக்குது. அதனால் இதில் மட்டும் ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க. டபுள் சைடு யூஸ் பண்ணுற மாரி கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸி கரெக்டாக இருக்கும். வீட்டுக்கு அவனால் நார்மல் டைப்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஸ்லோவாக இறங்குற டைப் கொடுத்துருக்காங்க. அதேமாரி போல்ட் நட் டைப்லாம் கொடுத்துருக்காங்க, அதுவும் பெஸ்ட்டு தான். இப்போ ஹெல்த்து பாஸ்ட் வரலன்னா ஜாலி வைக்கணும். இப்போ பேக்கிங் பண்ணிடுவோம். ஒயிட் சிமெண்ட் எடுத்து நம்ம நார்மலாக எப்பயும் போல் குழச்சிக்கிட்டு சைடில் அந்த ஃபுல்லாக பேக்கிங் வச்சு தொடச்சிட்டா அதுவே போதும் நம்மளுக்கு. சிலிக்கான் வச்சாலும் சிலிக்கான் இருந்தாலும் வச்சுக்கலாம். இப்போ இதையும் ஜாலி வச்சு பதிஞ்சாச்சு, பிவிசியே போதும். இது வந்து எஸ்எஸ் வேணாம், அப்புறம் கூட ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க கஸ்டமரு. இது ஃபுல்லாக பேக்கிங் பண்ணிவிட்டு நம்ம கனெக்ஷன் ஹவுஸை பாருங்கள், இதுக்கிட்ட ஆப்போசிட் மாத்திரம் மாரி இருக்கும் ஒரு டம்மி மாரி. அதேமாரி இருந்துச்சுன்னா கனெக்ஷன் ஹவுஸ் இதில் ஷார்ட்டாக வந்திருக்கும். இப்போ இந்த சைடு போகிறதுனால 2 அடி கனெக்ஷன் ஹவுஸ் போகிற மாரி இருக்குது. இப்போ ஹெல்த்து பாஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து வாட்டர் டக்கு கம்பெனியில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாட்டர் டக்கில் இங்கே வந்து நம்ம லோக்கலில் வந்து 1.5 மீட்டர் தான் கிடைக்கிது. 1 மீட்ரு போதும், 1.5 மீட்ரு கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், யூசேஜுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 1 மீட்ரு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இது 1.5 மீட்ரு இருக்குது. இதை வாட்டர் டக்கு கம்பெனி, வாட்டர் டக் கம்மியில் ஹெல்த்து பஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ப்ளஸ் 1.5 மீட்ரு இருக்கிறத ரிஸ்க்கு, 1 மீட்ரே கிடைக்க மாட்டேது. ஆனால் ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டிஸ்பிளேயில் போட்டிருக்காங்க, ஆனால் 1.5 மீட்ரு தான் இருக்குது. இது கனெக்ஷன் ஹோஸ் வச்சுட்டு நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் ஹோல்ஸ் போட்டு சாண்டு ஹோஸ் வந்து கீழே இடிக்காத அளவுக்கு சாண்டை செட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அதில் மாட்டிட வேண்டியதான். இது வந்து லீக்கேஜ் ஆனிச்சுன்னா அதுக்கு தனியாக பிவிசி பாஸ் ஸ்பானர் கொடுத்துருக்காங்க, அதை டைட் வச்சுக்கிட்டு தான். இப்போ ஸ்குரு வச்சு டைட் வச்சாச்சு.
உள்ளார லாக் பண்ணிட வேண்டியதான். கீழே பார்த்தீங்கன்னா ஓசு தரையில் இடிக்கக்கூடாது, இடிக்காமல் இருந்தால் தான் கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த நாட்டு வந்து தண்ணி ஏறின பிறகு கரெக்டாக ஈவனாகிடும். இப்போ ஹெல்த் பாசிட்டிவ் எல்லாத்தையும் கரெக்டாக முறுக்கியாச்சு. இப்போ டேங்க் வாட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம லீக்கேஜ் பார்த்துப்போம். இது வந்து டைல்ஸ் ஒட்டி இப்போ தான் பேக்கிங் பண்ணி மாவு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம டோர் போட்ட பிறகு அந்தாண்ட ஒரு ஸ்டெப்பு மாரி கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வாட்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. இதை டஸ்ட்டு முனையில் ஃபில்ட்ரு வரும். ஃபஸ்ட் டைம் ஓப்பன் புது வீட்டில் ஓப்பன் பண்ணுறப்ப கொஞ்சம் ஓட விட்ட பிறகு ஃபில்ட்ரு கட்டி க்ளீன் பண்ணால் ஓகே ஆகிடும். எல்லா டஸ்ட்டு இந்த முனையில் வந்து நின்றுன்னா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் வந்து கீழே பாத்ரூம், கீழே ஒரு ரெண்டு பாத்ரூம், ஒரு இந்த வீட்டில் ஒரு ஆறு பாத்ரூம் இருக்குது. ஆறு பாத்ரூமும் ஒர்க் பண்ணுறது தனித்தனி வீடியோவை போட்டிருக்கேன். இப்போ லீக்கேஜ் எதுவும் இல்லை, மற்றபடி பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் என்ன ஒரு மைனஸ் தான் அந்த கனெக்ஷன் ஒர்ஸ் கனெக்ட் பண்ணுற இடம், ப்ளஸ் குரு வந்து நல்லா கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இது பிராஸ் குரு கொடுத்துருந்தா பெஸ்ட்டாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். நன்றி.